ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கங்காஸ் போஜனம் தமிழ். இப்போது இந்த மாதம் புரட்டாசி மாதம் ஸ்டார்ட் ஆக போகிறதுனால இந்த சண்டே கொஞ்சம் ஹெவியாக நான்வெஜ் பண்ணேன் எங்கள் வீட்டில். அதான் வஞ்சரம் ஃபிஷ் ஃப்ரை பண்ணியிருக்கேன். அது எப்படி பண்ணேன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. நான் அவங்க ஒரு ஃபிஷ் வாங்கிட்டு வந்தார் எங்கள் வீட்டுக்காரரு, அதை நான் ஸ்லைஸ் போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டேன். இப்போ வந்து இதை ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், சால்ட் 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், புளி நல்லா திக்காக கரைச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். 1/2 லெமன் சைஸ் புளி தான் நான் கரைச்சி வச்சுருக்கேன். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஒரு பேஸ்ட்டு மாதிரி நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருந்த ஃபிஷ்ஷை எல்லா சைட்லேயும் மசாலா படுற மாதிரி தடவி வச்சுக்கணும். இது வந்து இப்போது இன்னைக்கு புரட்டாசி மாதம் வந்து நெக்ஸ்ட் சண்டே, ஸோ சாப்பிட முடியாது. அதனால தான் இன்னைக்கு இது பண்ணி வச்சு. எல்லாத்துலேயும் நல்லா காரம் படுற மாதிரி எல்லா சைடும் நல்லா தடவி வச்சுட்டு இது ஒரு மினிமம் ஒரு 1 ஹவர் ஆகுது. ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க, ஃப்ரீசரில் வைக்காதீங்க. ஃப்ரிட்ஜில் ட்ரே இருக்கும் இல்லையா, அங்கே வச்சுடுங்க. இது வந்து நல்லா ஊறணும். இந்த மாதிரி நல்லா தடவி வச்சுட்டு நல்லா ஊறணும். இது இப்போ நம்ம ஊறிடுச்சு, நம்ம வெளியே எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம ஒரு நான்ஸ்டிக் தவா வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் வந்து கொஞ்சம் நான் ஒரு குழிக்கரண்டி ஊற்றிருக்கேன். நம்ம எண்ணெய் கொஞ்சம் நிறைய ஊற்றினா தான் இது ஒட்டாமல் நல்லா ஃப்ரை ஆகி வரும். இது ஷாலோ ஃப்ரை தான் பண்ணுறோம், டீப் ஃப்ரை கிடையாது. எண்ணெய் காஞ்சதும் ஒன்று ஒன்று தனித்தனியாக வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். இப்போது நான் ஒரு 6 பீஸ் போட்டு இப்போ ஃப்ரை பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு பேட்ச் நெக்ஸ்ட் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா ஃப்ரை. இப்போ வந்து இது மேலே வந்து மிளகுத்தூள் வந்து லைட்டாக நான் தூவியிருக்கேன். உங்களுக்கு அது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்களும் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் திருப்பி போட்டுக்கலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்திருக்கு, அதனால் திருப்பி போட்டுக்கலாம். கொஞ்சம் மெல்லமாக திருப்பணும், நம்ம ரொம்ப ஹார்டாக திருப்பக்கூடாது, மீன் உடைய சான்ஸ் இருக்குது. இது பண்ணுறதுக்கு எனக்கு 20 மினிட்ஸ் தான் ஆச்சு. ஒரு ஒரு சரம் 10 மினிட்ஸில் குக் ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபிஷ் ஃப்ரை ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.